ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்பிரிச்சுவல் ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் அஞ்சு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குள்ளே ஏதோ ஒரு காரண சூழ்நிலைகள்னால் நம்ம வந்திருப்போம் அப்படின்னு பாருங்களேன். ஸோ அதை பற்றி தொடர்ந்து நம்ம படிச்சிருந்துருப்போம், பேசியிருப்போம், கேட்டிருப்போம், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அப்போ இதெல்லாம் தொடர்ந்து செய்யும்பொழுது நம்மக்கிட்ட ஒரு சில மாறுதல்கள் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி வரத்தான் செய்யும். இந்த மாறுதல்களை நம்ம அப்படியே கவனிச்சிட்டே வரும்பொழுது நம்மக்கிட்ட ஒரு சில நம்மகிட்டயே பர்சனலாக ஒரு சில மாறுதல்கள் அப்படிங்கிறது வரும். இந்த மாறுதல்கள் வந்த உடனேயே நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் ஆன்மீகத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நம்பிக்கைகள் அப்படிங்கிற நம்மகிட்ட ஊனி வரவும் செஞ்சிருது. இன்றைக்கி சொல்லப்போனால் நிறைய பேர் அப்படி தான் சொல்லி தந்துக்கிட்டும் இருக்காங்க. அப்படி போலியான ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், அதாவது ஃபால்ஸ் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அஞ்சு பாயிண்ட்டு, இந்த அஞ்சு பாயிண்ட் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம உடனடியாக நம்ம திருத்தி கொள்ள வேண்டியதற்குண்டான தருணம் இது தான். இது உண்மையான ஆன்மீக முன்னேற்றமோ ஒரு விழிப்புணர்வோ கிடையாது, ரைட்? ஸோ அது அஞ்சு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னதாக ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்னென்னு பார்த்தலாம். ஆன்மீகம் அப்படிங்கிறது நான் என்ற அந்த ஒரு அகம்பாவத்தை அழிப்பதற்குண்டான ஒரு வழிமுறை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது நான்னா எனக்கு என்னுடைய பேர் இது, என்னுடைய வேலை இது, நான் இங்கிருந்து தான் வந்தேன், இது நான் இங்கே தான் பிறந்தேன், என்னுடைய குலம் இது தான். ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எனக்கு வேணும், இது நான் தான் செஞ்சேன், ஸோ இது என்னோடது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது சராசரியான ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடியது. ஆன்மீகவாதிக்கு இந்த எண்ணங்கள் இருக்காது, எல்லாமே இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், பிரம்ம நிலைன்னு வச்சுக்கலாம், இறைவன் இருந்தது வந்துன்னு வச்சுக்கலாம், எல்லாமே சோர்ஸ் ஒன்று தான், அங்கிருந்து தான் வந்தது, அதுவும் நானும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கும். எல்லா சூழ்நிலைகளையும் சமமான ஒரு பாவம் அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க உங்களால் என்ன பண்ணினாலும் அவங்களுடைய மனநிலையை கெடுக்க முடியாது, பேசாமல் அவங்களுக்கு அமைதியாக இருப்பாங்க. அதுதான் உண்மையான ஒரு ஆன்மீகவாதியினுடைய நிலை. ஸோ அவங்கள ஒரு எப்பிட்டம் பெருசாக இந்த இடத்துக்கு வச்சுக்குமா, நம்ம இப்படியே வளர்ந்து வரலாம். ஸோ யாரும் இங்கேருந்து ஜம்ப் எல்லாம் ஒன்று அடிக்க போகிறதில்ல, பட் வளர்ந்து வரலாம். ஸோ எவ்வளோ பக்கத்தில் ரீச் ஆகணும் அந்தளவுக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்மகிட்ட வரும். இந்த பக்கத்தில் வர வர பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வரும். இவர்கள் எந்த நிலையில் இருக்கார்களோ அந்த நிலைக்கு நம்ம உயர்ந்துகிட்டே வந்துகிட்டே இருப்போம். ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடி இந்த கீழ்ப்பகுதியிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸை நம்ம நம்பி நம்ம ஏமாந்து போயிடுறோம். அப்படி ஏமாந்துட்டோம்னா இங்கேருந்து வளரவே மாட்டோம். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய டேஞ்சர். முதல் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டுங்களா, நான் தான் யோக்கியம், மற்ற எல்லாருமே அயோக்கியம்னு நினைக்கிறது. ஸோ ஐ எம் குட் அண்ட் எவ்ரி ஒன் ஆல் ஈவில். எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் உண்மை, நான் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணி நான் மட்டும்தான் அதை வந்து நல்லவனாக இருக்கேன். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே சரி, நான் சொல்கிறத தவறுன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னாலோ, நான் சொல்கிறது ஒருத்தன் பின்பற்றாமல் இருந்தானாலும் அவன் அயோக்கியம், அவன் மோசமான ஆள், அவன் வந்து அப்பாலே இப்போ சாத்தானேங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுடைய மனசில் ஆழமாக ஊனி பதிஞ்சிடும். நம்ம அடுத்தவங்களுடைய எண்ணங்களுக்கோ அடுத்தவங்களுடைய கருத்துக்கோ எந்த ஒரு கட்டத்துலேயும் மதிப்பும் கொடுக்க மாட்டோம், காது கொடுத்து கேட்கவும் மாட்டோம். நான் சொல்கிறது தான் சரி, நான் முடிச்ச மசலுக்கு மூணு கால் அப்படின்னு பேசக்கூடிய அந்த ஒரு குணம். ஆனால் அதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, அப்படியே சாந்தமாக சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. டேய், நீயே தப்பு தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னால், பரவாயில்லைங்க தப்பு பண்ணுறவங்க எல்லோரும் அப்படி தாங்க சொல்லுவாங்க, அடுத்தவங்கள தப்புன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய மனம் பூரா நான் என்னோடது, நான் சொல்கிறதான் சரி, எனக்கு சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான் சரி, எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் மட்டும்தான் சரி, நான் பின்பற்றுறது நான் பார்க்குறது மட்டும்தான் சரிங்கிற அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும். இது உண்மையாலுமே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனம் கிடையாது. ஏன்னா அவங்க எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் எனது எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இதை ஒன்று பிடிச்சிட்டு அதுதான் சத்தியம், மித்தது எல்லாமே பொய்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அவர்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. இது உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் கிடையாது. இன்றைக்கி நிறைய மதவாதிகள்கிட்ட நீங்கள் இதை பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அந்த ஒரு குணம் இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் இப்படி பார்க்கலாம், ரைட்? ஸோ தன்னைத்தானே ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறத நீங்கள் அவர்கள்ட்ட பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னைத்தானே ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறது மட்டும் இல்லாமல் தான் வந்து கேட்டு படித்து ஏதோ ஒன்று பார்த்து இந்த விஷயங்களை பயங்கரமாக தப்பட்டம் கொட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த முதல் பாயிண்ட்டு தான் இங்கே ரெண்டாவது இடத்துலையும் வரும். அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுதோ, அவங்க எதை பின்பற்றுறாங்களோ அது மட்டும்தான் அவர்களுக்கு சரியாக இருக்கும். கொஞ்ச நாள் அது மிஸ் ஆகி போச்சுன்னு வச்சிங்களேன், அதை விட்டு போட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அதுக்கு அவங்க சப்ஸ்டான்ஷியலாக ஒரு ரீசனும் சொல்லுவாங்க, இது என்னென்னு பார்க்க போனுங்க, இதை விட அது பெட்டருங்க, அப்புறம் இதை என்ன பார்க்க போனால் அதை விட அது பெட்டருங்க அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல அவங்க வந்து எல்லாம் கற்றுக்கிட்டதாகவும் தன்னை வந்து ஒரு ஆன்மீகவாதியாகவும் அவங்களுடைய பேச்சும் நடவடிக்கை நடை உடை பாவனை எல்லாமே பயங்கரமாக அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இவர்களும் ஆன்மீகவாதி கிடையாது. தன்னைத்தானே இந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல சொல்கிற மாதிரி தான், ஹெல்த் மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர்னு அந்த ஆள் சொல்லிகிட்டே இருக்கு, அந்த மாதிரி தான் இதுவும், சரிங்களா? ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்னு போலியாக இதெல்லாம் இந்த வேஷம் தரிச்சுக்கிறாங்க பாருங்க, அவர்கள் பண்ணக்கூடிய வேலைகள் இதெல்லாமே. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
ஒரு அன்பையும் ஒளியையும் தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் இந்த தியானம் பண்ணுறவங்கலாம் சொல்லுவாங்க, நான் அந்த ஒளியை பார்த்துட்டேங்க, என்ன ஒளியை பார்த்தேன் அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு வெண்ணிறமான ஒளி. ஏன்னா அங்கே குரு அதை தான் சொல்லி தந்திருப்பார். ஒருவேளை நமக்கும் அது வராமல் இருந்திருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கற்பனையில் உட்காரும்போது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அது இல்லை அந்த ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்புங்க, அந்த அன்பு அப்படியே என்னுடைய மனசுலேருந்து அப்படி ஊத்தா பெருகுச்சுங்க. வெளியே போனால் வந்து ஏதாவது ஒரு செருப்பை மாற்றி போட்டிருப்பாங்க, இல்லை அவங்க செருப்பு நாலு பேர் மிதிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க வாயில் சொல்லலைனாலும் பரவாயில்ல, அந்த அன்பு உள்ளே எப்படியெல்லாம் கசமுசான மண்டைக்குள்ளே ஓடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வாய் வார்த்தையே என்ன சொல்லுவாங்க, அந்த அன்பும் ஒளியும் அப்படியே பரவும் பொழுது அப்படின்னு அந்த வார்த்தையை பேசுவாங்க பார்த்தீங்களா. அப்படியே அந்த ஒளி கீற்றுகள் நம்ம மேலே இறங்கும் பொழுது இதெல்லாம் நான் வந்து உணர்ந்தேங்க அப்படின்லாம் பேசுவாங்க. அட, நேர்மையாக உணர்ந்தவங்க இருப்பாங்க, அவங்க அதை பற்றி அழட்டிக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த ஆல்டல் பார்ட்டி சொல்லு சில இருக்கும், அவங்க பேசுகிற பேச்சை நம்மளால் டாலரேட்டே பண்ண முடியாது. இந்த அன்பும் கருணையும் தான் எல்லாத்துக்குமே இதானது. என்ன அன்பும் கருணை, அது முதல்ல உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, வி ஆர் ஆன்டி இண்டியன் அப்படின்னு ரிட்டன் அவங்க ஏதாவது பேசிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். சைக்கலாஜிக்கலாக ஏதாவது பேசுகிற மாதிரி பேசிட்டு அவங்களே ஒரு போலியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. உண்மையிலுமே அவங்கக்கிட்டையும் அந்த அன்பும் ஒளியும் அவர்கள்ட்ட இருக்கவே இருக்காது. வாய் வார்த்தைகள்லையும் செயல்பாடுகள்லையும் தான் இருக்கும், மனதார அவர்கள்ட்ட இருக்காது. இதுவும் ஒரு போலியான ஒரு ஆன்ம முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு இதுதான். நாலாவது மோசமான ஒரு விஷயம், அப்படி இவனை விட ஒரு நல்லவனும் ஒரு யோக்கியனும் கிடையவே கிடையாதுங்கிற அளவுக்கு நடந்துக்குவாங்க. ஆக்டிங் நைஸ், அதுதான் உள்ளுற என்ன இருக்குது அப்படின்றது, அதான் மனசில் விஷத்தை வச்சுட்டு நாக்கில் தேன் உலக பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலை இங்கே நடக்கும், உள்ளுக்குள்ளே கருவிட்டே இருப்பான். ஆனால் வெளியே வந்து அவர்களுடைய அந்த பேச்சும் அது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். அது அவங்கள நீங்கள் கண்டும் பிடிக்க முடியாது, கடைசி வரைக்கும் கண்டுவே பிடிக்க முடியாது. தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டே இருப்பான். இப்போ நான் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால தாங்க இப்படி ஒரு அன்போடு என்னால் இருக்க முடியாது. அது வெளியே இருக்கவங்க நம்பவும் செய்வாங்க, அதுதான் அதில் இருக்க பியூட்டியை, வெளியில் இருக்கவங்க நம்பவும் செய்வாங்க. அப்போது இவங்களை உங்களால் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியுது. இவங்கெல்லாம் வந்து ஏமாத்துக்காரர்களுடைய கேட்டகரியில் பக்காவாக செட் ஆவாங்க. சரி, நீங்கள் யார் ஏமாத்துக்காரங்கன்னு நீங்கள் அந்த முடிவுக்கு போய்க்கிங்க. அப்போது இந்த ஏமாத்துக்காரங்க கேட்டகரிக்குள்ளே அவங்க அழகாக செட் ஆவாங்க. உங்களால் ஆயுசுக்கு அவங்க வந்து ஏமாத்துறான்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த மனசுக்குள்ளே அவங்க வெளியில் சொல்லக்கூடிய அந்த நாவால் வரக்கூடிய அந்த ஒரு இனிமையான ஒரு சொற்களுக்கு உண்டான அந்த ஒரு ஆணிவேர் அப்படிங்கிறது அவர்களுடைய மனசில் இருக்காது. அது வெறும் வாயார வார்த்தைகள் தான். ஆழமாக அவர்கள்ட்ட அந்த மாதிரி எந்த விதமான ஒரு மாறுபாடும் அவர்கள்ட்ட இருக்காது. ஸோ இது வெரி டேஞ்சரஸ். இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இவங்களெல்லாம் வந்து அப்படியே கூட இருந்து பழகி பார்க்கும் பொழுது தான் அவர்களுடைய அந்த சுயரூபம் அப்படிங்கிறது அப்பப்போ வெளிப்படும், அது வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்மளால் எதையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இந்த நாலாவது பாயிண்ட், ஆக்டிங் நைஸ். ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பாயிண்ட். அடுத்தது அஞ்சாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்மளே மனசுக்குள்ளே நினச்சிப்போம், அவனை விட நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு எவ்வளோ அறிவு தெரியுமா, எனக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமா, அவன் பேசுகிறான் என்னத்தை போய் பேசுகிறான், நான் பேசுனா இது நடக்குதா, இது நமக்கே அந்த ஒரு எண்ணம் இருக்கா, நமக்கிட்ட அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு பொட்டுனாலும் என்னப்பா இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே திருத்திக்கிட்டேனாலும் அந்த திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி அமையுது, நமக்கு அந்த எண்ணம் எழுவதுனால தான் அமையுது. அடுத்தவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கம்பேரிசனில் நம்ம தான் பெரிய ஆளாக இருப்போம். ஸோ இந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறதும் ஒரு ஃபால்ஸ் அவேக்கனிங். நல்ல ஒரு ஞானிக்கு பாருங்கள், அவங்க யாராக இருந்தாலும் மதிப்பாங்க, அவங்க யாரையும் கண்டுக்கவும் மாட்டாங்க. நம்ம யோக வசிஷ்டமில் வசிஷ்டர் சொல்கிறார்ல, ஒரு ஞானி இப்படி பேசாமல் உட்காந்துட்டுருக்கார், தெளிந்த ஒரு நல்ல ஒரு ஞானி பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கார். அவர் முன்னாடியே ஒருத்தன் தப்பு தப்பாக இந்த ஆன்மீகத்தை பற்றி எல்லாம் போதனை பண்ணிகிட்ருக்கான், எல்லாம் மக்களும் பேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆன்மீகவாதிகிட்ட என்ன ஒரு அசைவு இருக்கும், அவர் போய் வீறு உண்டு நீ இப்படி பண்ணுற தப்பு அது இல்லை இது இல்லைன்னு ப்ரூவ் பண்ண போவாரா, ஒன்றும் பண்ண மாட்டார், அவரும் பேசாமல் இருப்பார். ஏன், அது ஃப்ளோ என்ன ஃப்ளோவில் போகுதோ அந்த ஃப்ளோவில் அது பாட்டுக்கு போகுது. யாரும் என்னை தேடி வரல, நானும் யாரையும் தேடி போக போகிறதில்ல, நானே என் பொழப்பு இருக்கிற வரைக்கும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பேசாமல் இருக்கேன், அவர் பாட்டுக்கு பேசாமல் இருப்பார். சொல்லப்போனால் அவருடைய கவனம் அந்த இடத்துக்கு போகக்கூட செய்யாது, அதுதான் அதில் இருக்க முக்கியமான விஷயம். அவர் பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருப்பார். இதுதான் ப்ராப்பரான ஒரு ஆன்மீகவாதி. அந்த போலியான ஒரு ஆன்மீகவாதி இவங்ககிட்ட வந்து நீ மோசம், உன்னை விட நான் தான் பெரியாளுன்னு சொன்னாலும் ஒன்றா இப்படி பார்ப்பாங்க, அவங்க பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருப்பாங்க. இல்லாட்டி ஆமாண்டா நான் தான் பைத்தியன்னு ஒத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு பேசாமல் போயிட்டே இருப்பாங்க. இதுதான் ப்ராப்பராக ஒரு ஆன்மீகவாதிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு, ஆனால் அவங்கள சீண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறது வேறு. பட் அவங்களுடைய அந்த பொறுமையினுடைய எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஸோ இது வந்து நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறது. இந்த அஞ்சாவது பாயிண்ட், இதிலிருந்து மீண்டு வெளியே வரலன்னா நம்மளால் முன்னேறவே முடியாது. அப்போது இந்த அஞ்சாவது பாயிண்ட்டு பர்சனல் க்ரோத்துக்கு, அவனை விட நான் பெரியாள் அந்த ஒரு எண்ணம். ஸோ இந்த எண்ணம் இருக்கிறது நம்மளை வளரவே விடவே விடாது. ஸோ இந்த ஐந்து எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த அஞ்சில் ஒன்று இருந்தாலும் சரி அஞ்சுமே இருந்தாலும் சரி
நம்ம போலியான ஒரு ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதுக்கு இது வந்து அழகான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவும் கூட. அதுக்கு தான் இந்த வீடியோனுடைய நோக்கமே அதுதான். ஸோ இப்படி ஏதாவது இருக்குது, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்றிக்கிட்டு அமைதியான ஒரு மனநிலை அடைஞ்சு எல்லாத்தையும் சமபாவமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட வர்றதற்கு என்ன பயிற்சியும் முயற்சியும் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிறதே சரியான ஒரு வழி, ரைட்? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்துருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம், கியூஆர்டேல சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களை தலைதரப்பாணி, நன்றி. வெற்றி வேல்! வெற்றி வேல்! வெற்றி வேல்!